வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நாம் ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதைகள்லாம் கேட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான அழகான குட்டி கதையை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி மோட்டிவேஷனான வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் விவசாயி தனது கிராமத்து கீழே இருக்கிற ஒரு மலை அடிவாரத்தில் வந்து நடந்து கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு கழுகோட முட்டையை வந்து பார்க்குறான். அப்போ தான் கழுகோட முட்டையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். அதனால் அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது கழுகு முட்டை இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ பெருசாகவும் இருக்கே அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட தான் கோழி இருக்கே, கோழியை அடையாக்க வைக்கும்போது இந்த கழுகோட முட்டையும் வச்சா என்னன்னு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே கோழி முட்டையோடு சேர்த்து கழுகு முட்டையையும் அடையில் வைக்கிறான். 21 நாள் கழித்து முட்டையை உடச்சிக்கிட்டு குஞ்சு வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போது அந்த கோழி குஞ்சுகளுக்கு இடையில் ஒரு கழுகு குஞ்சும் தெரியுது. அந்த விவசாயி சரி வளரட்டும், அப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறான். அந்த கழுகு தன்னோட சகோதரர்களையும் தாயையும் கவனிக்கிறது. எல்லாரும் நம்மள மாதிரி இல்லாமல் வேற வேற மாதிரி தெரியுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அது அதோட வேலையை வந்து பார்த்துட்ருக்கு. அது என்ன வேலை பார்க்குறதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி கோழி மண்ணை பறைச்சி புழுவை எடுக்கிற மாதிரி அதுவும் தன் காலில் பறக்க ஆரம்பிக்குது. கோழி எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ அதே அளவு தான் கழுகும் பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் என்ன ஒரு அருமையான விஷயம் அப்படின்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக அவரோட வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. திடீரென்று ஒரு நாள் அந்த விவசாயி தோட்டத்துக்கு அருகில் ஒரு கழுகு வானில் வட்டமிடுவதை பார்த்து தனது குஞ்சை அதனிடம் இருந்து காப்பாற்ற கோழி முயற்சி செய்து அந்த கழுகு வந்து கம்பீரமான தோற்றத்துடன் உறுதியான ரக்கையுடனும் பலசாலியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் வளம் வருது, அதுக்கப்புறம் அந்த உருவம் அங்கே இருந்து வேற பக்கம் போய்விட்டது. இதனை பார்த்து ஆச்சரியம் தாங்காத அந்த கழுகு குஞ்சு தனது தாயிடம் சென்று வானையே ஆக்கிரமித்தபடி பறந்த அந்த பறவையின் பெயர் என்ன அம்மா என்று வினவியது. அதுதான் கழுகு, வானின் அரசன், அதனால வானை தொடும் அளவிற்கு பறக்க முடியும் என கூறியது அதனுடைய தாய். அதுக்கு அந்த கழுகு குஞ்சு நம்மால் அது போல வானை தொடும் அளவுக்கு பறக்க முடியாதா என அப்பாவியாக கேட்டது. அதுக்கு அந்த கோழி இல்லை, நிச்சயமாக அது நம்மால் முடியாது, ஏன்னா நாம கோழி இல்லையா, நம்மளால 3 அடிதான் பறக்க முடியும். நாம கழுகு மாதிரி பலமாலாம் இல்லை, நாம தான் உடல் பருமத்துடனும் ரக்கை பலம் இல்லாமையும் தானே இருக்கிறோம். அதனால அவ்வளவு தூரம் பறக்கவும் முயற்சி செய்யக்கூடாது, அப்படி முயற்சி செஞ்சாலும் உனக்கு தோல்வி மட்டுமே கிடைக்கும்னு கூறியது. தனது தாயோட அறிவுரையை கேட்டு பானை தொட வேண்டும் என்ற தனது கனவை மூட்டை கட்டிவிட்டு மண்ணில் மறைந்திருக்கும் புழுக்களை தேட ஆரம்பிக்குது. நாட்கள் வளர்ந்தன, அந்த கழுகும் வளர்ந்தது. எம்பி மேலே குதிக்க பல வாய்ப்பு கிடைத்த போதிலும் அது பறக்கவே இல்லை. என்றோ ஒரு நாள் தனது தாய் கூறிய அறிவுரைகளை கேட்டதால தன்னால 3 அடி மட்டும்தான் பறக்க முடியும்னு முடிவு எடுத்து கொண்டது அந்த கழுகு குஞ்சு. அதனால தனது வாழ்நாள் முழுவதும் அது ஒரு கோழியாகவே வளர்ந்தது, இறுதியில் கோழியாகவே இறந்தும் போனது. உங்க எல்லாரையும் உங்க தாய் சொல்வதை கேட்க வேண்டாம்னு சொல்ல வரல, முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்களும் வெற்றியாளர்கள் ஆகலாம்னு தான் சொல்ல வர, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த கதையின் நீதி என்னன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை விட சிறப்பானது ஒரு வாழ்க்கைய நிச்சயம் உங்களால வாழ முடியும். இது உங்க மனசுக்கே நல்லாவே தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கும் வேலையை விட நல்ல அருமையான வேலையை உங்களால் கண்டிப்பாக செய்யவும் முடியும். வாழ்க்கையில் உங்களால் பல சாதனைகளை செய்ய முடியுங்கிற போதிலும் ஆனால் நாம் அதை செய்ய முயற்சிக்கிறதே இல்லை. நீங்கள் ஒரு கழுகை போல வாழ முடிந்திருந்தும் ஒரு கோழியாகவே வாழ்ந்தும் வாழ்க்கையை தொலைத்தும் விடுறீங்க. இதை நாம் எப்போவாவது நினச்சி பார்த்துருக்குறோமா? எப்போவாச்சும் நினச்சி பார்த்துருப்போம். அதுக்கான முயற்சிக்கான ஒரு 2 நாள் இல்லைன்னா ஒரு 3 நாள் செய்வோம். அதுக்கப்புறம் இதை யாரு செய்யறது, இப்படியே இருந்துக்கலாம்னு உங்க மனசுலயே நினைச்சுக்குவீங்க. இப்படி இல்லாம ஒரு இலக்கை அடைய நீங்க முயற்சி செய்தால் அந்த இலக்கை அடையும் வரை நாம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னெல்லாம் கேட்கவே கூடாது, ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் உள்ளது நண்பர்களே. கழுகாய் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கோழிகளோடு சேர்ந்து வாழ்ந்தாலும்
நிச்சயம் கழுகாகவே இருந்து வானை தொடும் வரை பறந்து கொண்டுதான் இருப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா நீங்க ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்த சாதனையாளர்களாச்சே. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.